கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் கர்த்தரிடத்தில் ஓடி வந்து விடுங்கள். அவரே உங்களுக்கு பாதுகாப்பும் உங்களுக்கு அரணான கோட்டையுமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 18:10 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். தேவ பிள்ளையே, இந்த பூமியில கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக விசாசனுடைய வல்லமைகள் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விசாசுகள் பல விதத்தில் மனிதர்கள் மூலமாய் அல்லது வியாதிகள் மூலமாய் நம்மோடு கூட இருக்கிற மற்ற மனுஷர்கள் மூலமாய் நமக்கு விரோதமாக எழுப்பி அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். பலவிதமான கஷ்டங்களும் வறுமைகளையும் தந்து அவன் நமக்கு விரோதமாய் எதிர்த்து போராடுகிறான். இந்த சூழ்நிலைகள் மத்தியில நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலம் குறுகினதாக காணப்படும். எனவே நீதிமானாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய நாமத்திற்குள்ள ஓடி அவன் சுகமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இவைகளை ஒரு மனிதன் அறிக்கையிடும் பொழுது அவனுக்கு ஒரு பரலோக பாதுகாப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவரிடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகிறது. அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சுகம் உண்டாகிறது. இணக்கன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையை நீ பிரயோஜனப்படுத்துவாயாக. இயேசுவினுடைய இரத்தத்துக்குள்ள கடந்து வருவாயாக. அப்பொழுது எந்த தீங்கு உன்னை அணுக முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்பி வந்து பல விதத்திலேயும் உன்னை இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத வல்லமைகள் உன்னை கண்டு விலகி ஓடும். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமைகள் எல்லாம் உன்னிடத்துல நெருங்க முடியாதபடி நீ கர்த்தருடைய கோட்டைக்குள்ள காணப்படுவாய். இயேசுவினுடைய இரத்த கோட்டைக்குள்ள காணப்படுவாய். எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சுகமாய் இந்த நாட்களில் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்க வேண்டும். அவருடைய அடைக்கலத்தில் காணப்பட வேண்டும். அப்படியாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. அன்பு தகப்பனே, உம்முடைய கரத்தில் என்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆபத்திலும் இக்கட்டிலும் பலவிதமான துன்பத்திலும் சிக்கி தவிக்க கூடாது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் கீழ் வந்து ஒரு இளைப்பாறுதலையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை அனுபவிக்க உதவி செய்யும். கர்த்தரை ருசிக்க உதவி செய்யும். அவருடைய பாதுகாப்பில் வாழ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ கற்றுத்தார். அவைகளை அனுபவிக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.